அஸ்லாம் வலைக்கம். ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முஸ்லீம் வீட்டு ஃபங்க்ஷனில் இந்த ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக இருக்குங்க. இது வட்லாப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 10 முட்டையை நம்ம எடுத்துக்கலாம். எல்லா முட்டையும் உடச்சி இந்த மாதிரி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 10 முட்டைக்கு 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும். இப்போ முட்டை சர்க்கரை ரெண்டுத்தையும் நல்ல நொற வர அளவுக்கு இந்த மாதிரி மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு கேக் செய்கிற ட்ரேயில் ஊற்றிக்கலாம். ட்ரே இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எந்த வெசல் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் நெய் சேர்த்து நெய்யை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்ச முட்டை மிக்சரை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வேறு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை தேங்காயை இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட முந்திரி ஒரு 5-6 முந்திரி சேர்த்துக்கோங்க. கூட ஃப்ளேவருக்காக ஒரு ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபில்டர் பண்ணி நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை வேஸ்ட் ஆக்காமல் நம்ம குருமா வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்த தேங்காய் பாலை இந்த முட்டை கலவை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே நெய் ஒரு 3-4 ட்ராப்ஸ் ஊற்றினா போதும், ரொம்ப தேவை கிடையாது. லைட்டாக நெய் தெளித்து விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பாத்திரத்தில் வச்ச தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மிக்சரை அதில் அப்படியே நம்ம அந்த பிளேட்டை இறக்கிடலாம். இதை ஒரு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நடுவில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி உள்ள குத்தி எடுத்தோன்னா கத்தியில் ஒட்டாமல் வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முட்டைன்றதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இதை நல்லா ஆற விட்டு ஆறினதுக்கப்புறம் பீஸ் போட்டுடலாம். நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் பீசஸ் போட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான வட்லாப்பம் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ், எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.